ஜீவ சமாதியில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்குது, அதில் என்னங்க அப்படிப்பட்ட பவர் இருக்குது? பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. இந்த ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த கணக்கு வந்து மெயினான கணக்கு. சரணம், என்ன சொல்கிறதுனே தெரியலங்கய்யா. நிறையா கற்றுக்கிட்டு இருக்க உங்ககிட்டேருந்து. நீங்கள் கொடுத்த பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய மாற்றங்கள், நிறையா கஷ்டங்கள் நிறையா இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல போய் உட்கார்றப்போ எல்லாமே இன்பங்களாகவே இருக்குதுங்கய்யா. இதை நிறையா தேடணும், கற்றுக்கிட்டே இருக்கிறேங்க்யா. நான் உங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு மதிப்பே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எங்களெல்லாம் மாற்றுருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. என்னை கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இந்த கிளாஸில் என்னை சேர்த்துக்கணும் ஐயா. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கங்கை நதிக்கரையில் இருக்கும்போது காசியில் இருக்கக்கூடிய கங்கை மட்டும் இல்லை, பொதுவாகவே பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, பிஹெச் வேல்யூ அப்படிம்பாங்க. நீருக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஏன், நீருக்கு மட்டும் இல்லை பஞ்சபூதங்களில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. அணுக்களின் சேர்க்கைக்குள்ளே டீப்பாக உள்ளே போயிட்டிங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே மிஞ்சுறது எனர்ஜி தான் மிஞ்சும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆற்றல், இறைவன் சக்தி, சிவசக்தி, பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக மொத்தம் ஆற்றலை புதிதாக ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆற்றலை அழிக்கவும் முடியாது. ஒரு ஆற்றலை ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தலாம். இதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி சயின்ஸு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஜீவசமாதிகளில் இருக்கக்கூடிய ஆற்றல் அது சாதாரண விஷயமே கிடையாது. ஜீவசமாதிக்கு ஏன் அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு, ஜீவசமாதியில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்குது, அதில் என்னங்க அப்படிப்பட்ட பவர் இருக்குன்னா, இதில் தான் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கட்டக்கூடிய புதிது புதிதாக கட்டக்கூடிய கோவில்களில் ஆற்றல் என்பது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்னால் நம்ம சாதாரணமாக போடக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அந்த கணக்கு வந்து மெயினான கணக்கு. அந்த கணக்கு வழக்கே வேறு மாதிரியான கணக்கு. ராஜராஜ சோழன், அது அந்த காலகட்டங்களில் இருந்த மாபெரும் அரசர்கள், சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கோவில் கட்டும்போது அவ்வளோ ஸ்ரத்தையோடு சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அப்படி கஷ்டப்பட்டு, இப்போ ஒரே கல்லில் செதுக்கி கோயில்களை உருவாக்குறது என்ன, ஒரே கல்லில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பண்ணக்கூடியது என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்களே இல்லாத காலகட்டத்தில் கூட எப்படி வந்து இப்போது நம்ம ஜேசிபி இருக்குது, இல்லை வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னா கூட தூக்கி கொண்டே மேலே வச்சிடலாம். ஆனால் அந்த காலத்து கோயில்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த கல்லை தூக்கி கொண்டு எப்படி மேலே வச்சாங்கன்னு நம்ம யோசிக்கும் போதே தலை கிருகிருகிருன்னு நமக்கு சுத்தம். இதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, கணக்கு வழக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவங்களோட கணக்கெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. சேர சோழ பாண்டியர்களோட காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அப்போது அவங்க அவ்வளோ ஸ்ரத்தையோடு கோயில் கட்டக்கூடிய அந்த தன்மையும், இன்றைக்கி புதுசு புதுசாக கோயில் கட்டக்கூடிய தன்மையும் ரெண்டும் ஒன்றா, இதை நீங்களே திங்க் பண்ணிக்கணும். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.